இப்போ நான் வந்து அனிமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ வந்து கலர் வந்து ப்ளூ கலராக மாற்ற போகிறேன். ஏன்னா ஏன் ப்ளூ கலர் மாற்ற போகிறேன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து ஒயிட் கலரில் செட் பண்ண முடியாது, அதனால் நான் வந்து ப்ளூ கலர் செட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணால் ப்ளூ கலர் வச்சுங்க, வேணால் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலர் வச்சுருக்கேன். இப்போ வந்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓவல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓவல் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸில் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் ஓவல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு செலெக்ஷன் டூல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கார்னரில் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஒரு இது கிடச்சிருக்கும். இப்போ வந்து நான் வந்து ரெயின் ஷேப் கொண்டு வர போகிறோம், அதுதான் பாருங்கள். இப்போ வந்து இந்த கார்னரில் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இருக்கிற அவர் வந்து மேலே வந்து ஒல்லியாக இருக்கிற மாதிரி கீழே கொஞ்சம் வந்து தடிமனாக்கிற மாதிரி வந்து செட் பண்ணுவோம். ஸோ நாம் வந்து அந்த அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து கார்னரில் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக மினிமைஸ் பண்ணிட்டு வரேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் வந்து பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ லைட்டாக சின்னது பண்ணிவிட்டு இங்கே கீழே கொஞ்சம் லைட்டாக ட்ராக் பண்ணி சின்னது பண்ணிங்க. இன்னும் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி லேசாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா பார்க்குறக்கு அப்போ கொஞ்சம் ரெயின் எஃபெக்ட் வர மாதிரி கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நல்லா வாட்ச் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற பார்க்குறக்கு நல்லா இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணி அந்த டாப் கார்னர்லாம் கொஞ்சம் வந்து தின்னாக இருக்கிற மாதிரி கீழே கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செட் பண்ணால் தான் கொஞ்சம் பார்க்குறக்கு நேச்சுரலாக இருக்கிறங்காட்டி நான் வந்து அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. கீழே வந்து இந்த மாதிரி இருந்தாவே போதும், பார்க்குறக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் இருந்தால் போதும்னு கொஞ்சம் எனக்கு தோணுது. ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதோடய சைஸ் வந்து கம்மி பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்கும், அதனால் இந்த இதோடய சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். ஏன்னா மழை துளி வந்து விழும்போது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஸோ அது மேலே சின்ன சின்னதாக வச்சுக்கிறேன். இதை வந்து நான் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இது ஒரு ரெயின் இது வந்து ட்ராப் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அப்போவே சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து ட்ராக் பண்ணி இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அது வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு அந்த ரெயின் ட்ராப்புக்கு வந்து பண்ணும்போது சிம்பிளாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால நான் வந்து சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்கங்க. நான் சிம்பிளாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதோடய சைஸ் வந்து வந்து சின்னதாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைஸ் போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த சைஸ் தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அதனால் இந்த சைஸில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா நான் ட்ராக் பண்ணி ஒன்று வந்து கீழே இருக்கிற மாதிரி மேலே இருக்கிற மாதிரி, அதாவது ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கிருக்கேன். அடுத்து நீங்கள் வந்து அப்படியே அதையவே வந்து காப்பி பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுருங்க. அதை வந்து ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது வந்து காப்பி ஆகிக்கும். ஸோ அதை அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து காப்பி பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வைக்கிறங்காட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கு. அதனால் அந்த சின்ன சின்ன கேப்லாம் இருக்குது பாருங்கள், அதுலெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணுற மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சுங்க. ஸோ அதையவே காப்பி பண்ணி கீழே அப்படியே கீழே அப்படியே வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி இதையெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். அதாவது ஒரு ஃப்ரேம் வந்து கொஞ்சம் கேப்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒரு இமேஜை வந்து நான் வந்து காப்பி பண்ணி ஒரு இது ஃப்ரேமில் வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு என்ன இமேஜ் நேச்சுரல் இமேஜ் வந்து வேணுமோ அந்த இமேஜை வந்து காப்பி பண்ணி உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்தேன், அது மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ரெயின் கலர் வந்து மாற்ற போகிறேன், ஒயிட் கலரில் மாற்ற போகிறேன். நான் இப்போ ஏன் மாற்றினேன் அப்படின்னா ஒயிட் இப்போ வந்து நான் இமேஜ் இப்போ தான் ஹைட் பண்ணிலேருந்து எடுத்து விட்ருக்கேன். இல்லைனா அது ஒயிட்டாக மாற்றினா பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கிறங்காட்டி தெரியாது. ஸோ நான் வந்து இப்போ தான் ஒயிட்டாக மாற்றிருக்கேன், நீங்களும் மாற்றிங்க. ஒயிட் கலரில் இமேஜை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கிங்க. இப்போ நான் வந்து அனிமேஷன் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ எப்படி அனிமேஷன் பண்ணுறேன்னு வாட்ச் பண்ணிங்க. ஃப்ரேம் வச்சுட்டேன், ஃப்ரேம் வச்சுட்டு ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் சைடு அதாவது 1 2 ரன் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த 3 4 பட்டன் இருக்குங்களா அதை வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற பட்டனை ரன் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதாவது ரெண்டாவது ஃப்ரேம் வச்சுட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ரன் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து இன்னொரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே வந்து டவுன் சைடு வந்து 1 2 அதாவது ரெண்டு சைடு ரெண்டு டைம் வந்து 1 2 அப்படின்னு வந்து கீழே வந்து ஃப்ரேம் வர மாதிரி கீழே வந்து அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் இன்னொரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அதாவது ஒரே டைம் வந்து அந்த ரைட் பட்டன் வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஒரே டைம் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க.
லெஃப்ட் சைடு வந்து ரன் டைமு, டவுன் சைடு ரன் டைமு, ரைட் சைடு வந்து ஒரு டைம் வந்து நான் வந்து ஷிஃப்டை பிடிச்சிட்டு அந்த நாலு பட்டனில் லெஃப்ட் சைடு, டவுன் சைடு, ரைட் சைடு வந்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த ஒவ்வொரு ஃப்ரேம் வந்து தள்ளி தள்ளி வச்சுருக்கேன், அதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அனிமேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த ஃப்ரேமு இதெல்லாம் கரெக்டாக பார்த்துங்க, எந்தெந்த இது கேப் விட்டுருக்கேன், இன்னொன்று வந்து கேப் விடல, அதையெல்லாம் பார்த்துங்க. இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அனிமேஷன், அதாவது ரெயின் பயர் மாதிரி வந்து பேசிக்கான அனிமே கான்செப்டில் வந்து அனிமேஷன் வந்து பண்ணிட்டோம். அடுத்து நாம் வந்து இன்னும் கொஞ்சம், இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, இப்போ ஒரு மலை வந்து விழுகுதுன்னா, ஒரு இலையில் விழுகுதுன்னா, அந்த இலையில் பட்டு தெரிக்கிற மாதிரி வந்து ஒரு ட்ராப் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை கரிகே பண்ணுற வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கங்க. ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு சிம்பிள் க்ரியேட் பண்ணிக்கங்க. ஒரு சிம்பிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சிம்பிள்குள்ளே வந்து இந்த அனிமேஷன் க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு எந்த அனிமேஷன் பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு சிம்பிள்குள்ளே வந்து அந்த அனிமேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிம்பிள்ங்கிறது வந்து இது இதில் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. அதனால தான் ஒரு சிம்பிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ரெண்டு மாதிரி ட்ராப் பண்ணி க்ரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு ட்ராப் வந்து கீழே விழுகிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன், ட்ராயிங் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஃபஸ்ட் ஃப்ரேமில் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கங்க. அடுத்து செகண்ட் ஃப்ரேம் வந்து F6 கொடுத்து செகண்ட் ஃப்ரேம் போட்டுக்கோங்க. அடுத்து அந்த இது இதுக்கு வந்து ஆனின் ஸ்கின் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஆனின் ஸ்கின் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே இன்னொரு இது, அதாவது ஒரு சிம்பிள் க்ரியேட் பண்ணி பண்ணுறங்காட்டி கொஞ்சம் லேசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால வாட்ச் பண்ணிக்கங்க. நான் வந்து ரெண்டாவது ஃப்ரேமில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஃப்ரேமில் ட்ராயிங் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஃப்ரேமில் வந்து இது ட்ராயிங் பண்ணுறேன், நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. ஆனின் ஸ்கின் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரெண்டாவது ஃப்ரேமில் வந்து வர மாதிரி, ஃபஸ்ட் ஃப்ரேமில் ஒரு ட்ராப் விழுந்துட்டு ரெண்டாவது ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி ஒரு துளி வந்து மேலேருந்து வந்து விழுந்து இது தெரிக்கிற மாதிரி ரெண்டாவது ஃப்ரேமில் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ரேம் வருது, ரெண்டாவது ஃப்ரேமில் வந்து விழுந்து தெரிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து மூணாவது ஃப்ரேமில் வந்து அது தெரித்து, அடுத்து மூணாவது ஃப்ரேமில் வந்து அப்படி தெரித்து அது வந்து மறைஞ்சிரும். இது வந்து மூணாவது ஃப்ரேமில் வந்து அதுக்கு தெரித்ததுக்கு அடுத்த சீன், அதாவது அடுத்த ஆக்ஷன் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன். கீழே லைட்டாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து லைட்டாக ஒரு ஒரு துளி இருக்கிற மாதிரி அந்த கடைசி ஆக்ஷன் முடிகிற பட்சத்தில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த லாஸ்ட் ஃப்ரேம் வந்து F7 கிளிக் பண்ணிங்க, அதாவது விழுந்து மறைஞ்சிரும், அதனால் F7 கிளிக் பண்ணி இந்த மாதிரி மறையிற மாதிரி செட் பண்ணிங்க. இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். லைட்டாக சின்னது பண்ணிவிட்டு அவன் அந்த மேலே வந்து கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் எரேஸ் பண்ணி விட்றேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பழகிக்கிங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு அனிமேஷன் வந்து ஒரு துளி வந்து விழுந்து தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து சிம்பிளில் இப்போ கொடுத்துருங்காட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருக்கிறது மட்டும்தான் தெரியும். நீங்களும் அந்த மாதிரி சிம்பிள் போட்டு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் வந்து இந்த சிம்பிள் என்ன பண்ண போகிறோன்னா, அது எப்படி தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம். எப்படி இருக்குது அப்படின்னு அனிமேஷன் பார்க்கலாம். கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. இது ஏன் வரலைன்னா, இது ஃப்ரேமுக்கு வெளியே இருக்குது. இந்த சிம்பிள் வந்து ஃப்ரேமுக்கு வெளியே இருக்கிறங்காட்டி அந்த ஃப்ரேமில் தெரியல. அதனால் இந்த சிம்பிள் வந்து ஆல்ட்டு பிடிச்சி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எல்லா இலையிலையும் இருக்கிற மாதிரி நான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட் இந்த இலையில் இருக்கிறது எப்படி அனிமேஷன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு துளி வந்து விழுந்து அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் இதாகிற மாதிரி, அதாவது துளி வந்து இப்போ வந்து நான் கிராஸாக விழுகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக விழுந்து தெரிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து இதை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு, ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் பெருசாக இருக்கும், அதனால் மற்ற ஃப்ரேமையும் பெருசு பண்ணணும். ரெண்டாவது ஃப்ரேமு எல்லா ஃப்ரேம் ரெண்டாவது ஃப்ரேமையும் பெருசு பண்ணுறேன். அடுத்து அதுக்கடுத்து வரதையும் பெருசு பண்ணணும். நீங்கள் வந்து ஆனின் ஸ்கின்னை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியும். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து நான் பெருசு பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஆனின் ஸ்கின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
இப்போ பாருங்கள் இந்த துளி வந்து வந்து தெறிக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மலை கிராஸாக இருக்குங்காட்டி இது இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக விழுந்து தெறிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் கிராஸாக பண்ணுறேன், சின்னது பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராஸாக அது வந்து துளி வந்து அதே மாதிரி அந்த சீனில் இருக்கிற மாதிரியே இதையும் வந்து கிராஸாக விழுகிற மாதிரி விழுந்து தெறிக்கிற மாதிரி பண்ணுறேன். இப்போ பார்ப்போம் எப்படி அனிமேஷன் ஆகுதுன்னு. இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எரேஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா அது கொஞ்சம் பார்க்குறக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிவிட்டு அது வந்து கிராஸாக இது கிராஸாக விழுகிற மாதிரி கொஞ்சம் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவது விழுந்து நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஒரு அனிமேஷன் வந்து ஒரு துளி வந்து விழுந்து தெறிக்கிற மாதிரி வேணும் நம்மளுக்கு, அதனால் அந்த மாதிரி வேணுங்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த அனிமேஷன் இந்த இப்போது விழுந்து தெறிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொரு எந்த இலைக்கு நம்மளுக்கு வந்து விழுந்து தெறிக்கிற மாதிரி வேணுமோ அந்தந்த இலையில் வந்து நான் வந்து இப்போ செட் பண்ணுறேன். இப்போ இந்த வந்து காப்பி பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் சி அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஆல்ட்டு பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படியே இதை அதான் காப்பி ஆகி வந்துடும். அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு இது வந்து துளி வந்து விழுந்து தெரிகிற மாதிரி இருக்குது. இதில் நாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அனிமேஷன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி பண்ணலாம். அதை போக போக வந்து பார்த்துக்கலாம். அதை போக போக கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் நேச்சுரல் லுக் தர மாதிரி ஆயிரும். அதாவது கடைசியில் முடியும் போது அப்போ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தேவைங்க யாருங்கிறது வந்து அனிமேஷன் கிடச்சிருச்சு. நாம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அனிமேஷனில் வந்து கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்டு இந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தெரியும். ஸோ நாம் அந்த மாதிரி அனிமேஷன்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்க்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்டு அந்த லைட்டிங் அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் ஒரு நேச்சுரல் லுக்கு வரும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி பண்ணுவோம். எந்த அனிமேஷன் பண்ணுறனாவே எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு நேச்சுரல் லுக் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட் இல்லாமல் அந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லா இருக்காது. நான் வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஏற்கனவே லைப்ரரியில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ரெயின் எஃபெக்ட் வேணுமோ அந்த மாதிரி வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கிது ரெயின் எஃபெக்ட்லாம், அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ரெயின் எஃபெக்டை வந்து ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை வந்து நான் லைப்ரரியிலேருந்து எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு வரல, இப்போ வந்து நான் எடுத்து போடுறேன், வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த ரெயின் எஃபெக்ட் வந்து நியூ லேயரில் கிளிக் பண்ணி போடுங்க, அப்போ தான் வந்து ரெயின் எஃபெக்ட் வரும். ஸோ இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெயின் எஃபெக்டோட சவுண்டு வந்து பிடிச்சிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் வந்து முன்னாடி நம்ம பார்த்தோம்னு இப்போ பார்க்குறது வந்து கொஞ்சம் நேச்சுரல் லுக்காக இருக்கிற மாதிரி தெரியுதுதான். இப்போது நம்ம வந்து ஒரு அட்மிஷன் பண்ணும்போது ஒரு பேசிக்காக மட்டும் பண்ணாமல் அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்டு லைட்டிங்கு இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்கும். இப்போ நான் வந்து அந்த ரெயின் எஃபெக்டோட சேர்த்து அதை வந்து நாங்கள் பாருங்க F6 கொடுத்து அந்த ரெயின் எஃபெக்டோட சேர்த்து நான் வந்து தண்டர் எஃபெக்ட்டும் கொடுத்துருக்கேன். அந்த லேயர்லேயே வந்து நான் தண்டர் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எந்த இடத்துல ரெயின் முடியணுமோ அந்த இடத்துல வந்து F6 கொடுத்துனீங்கன்னா அதே இடத்துல முடிஞ்சிடும். ஸோ அடுத்த இதில் வந்து நான் லைப்ரரியில் தண்டர் எஃபெக்ட் காப்பி பண்ணி வச்சுருந்தேன், அதே லேயரில் ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா தண்டர் எஃபெக்ட் அந்த லேயரில் இதாயிரும். ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் அதே மாதிரி வரும். ஸோ இப்போ நான் வந்து ரெயின் எஃபெக்டோட சேர்த்து தண்டர் எஃபெக்ட்டும் இதில் வந்து வர மாதிரி வச்சுட்டேன், பார்த்துக்குங்க. ஸோ நீங்களும் தண்டர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோ, ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் தண்டர் எஃபெக்ட் முடிஞ்சு மறுபடியும் ரெயின் சவுண்டு வந்து வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து நாம் வந்து இப்போ என்ன பண்ணலான்னா இந்த அனிமேஷன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி அடுத்த எஃபெக்ட் வந்து பார்ப்போம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைட்டிங் வந்து செட் பண்ணலாம். ஒரு தண்டர் எஃபெக்ட் வரும்போது வந்து அது வந்து இப்போ ஒரு சாதாரண இடத்துல மழை பெய்யுது அப்படின்னா தண்டர் வரும்போது ஒரு லைட்டிங் பாஸ் ஆகிட்டு மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணி பார்ப்போம். நான் வந்து F6 கொடுத்துருக்கேன். இந்த F6 கொடுத்து ஃபஸ்ட் இடத்துல வந்து நான் கலரில் போய் அந்த ப்ரைட்னஸ் வந்து கம்மி பண்ணுறேன் கலர் எஃபெக்டில். அதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணிங்க.
கலர் ஃபேட்டில் போய் பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் இருட்டான இடத்துல இருட்டாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருட்டாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டில் ஃப்ரேமில் பண்ணிட்டேன். அடுத்து ரெண்டாவது ஃப்ரேமில் வந்து பிரைட்னஸ் வர மாதிரி பண்ணுறேன். ஏன்னா இருட்டாக இருக்கிற இடத்துல பிரைட்னஸ் வந்தால் தான் ஒரு தண்டருக்கு உண்டான ஃபீலிங் வரும், தண்டர் எஃபெக்ட் உண்டான ஃபீலிங் வரும். ஸோ நான் அது வந்து பிரைட்னஸ் கொடுத்துட்டு ரெண்டாவது ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் இருட்டாக்கிற மாதிரி பண்ணுறேன். ஏன் அப்படி பண்ணுறேன்னா, இப்போ வந்து பிரைட்னஸ் வந்துட்டு ஒரு இடி இடிக்குனா பிரைட்னஸ் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் பழைய நார்மலாக இருக்கிற மாதிரி வரும். ஸோ அதுக்கு வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிற மாதிரி ரெண்டாவது ஃப்ரேமில் அந்த மாதிரி கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி பண்ணுறேன், பிரைட்னஸ் கம்மி பண்ணுறேன். மூணாவது வந்து அதே ஃபஸ்ட்டு ஃப்ரேம், அதாவது பிரைட்னஸ்க்கிற ஃப்ரேமை அப்படியே ட்ராக் பண்ணி ஆல்ட்டு பிடிச்சி ட்ராக் பண்ணி இழுத்து அந்த மூணாவது ஃப்ரேம் வச்சுட்டு, அடுத்து நாலாவது ஃப்ரேம் வந்து மறுபடியும் இருட்டாக்கிற மாதிரி அதே ரெண்டாவது ஃப்ரேம் காப்பி பண்ணி அதே இருட்டாக்கிற மாதிரி வந்து ட்ராக் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து இந்த ஃப்ரேம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் கேப் விட்டுருங்க. ரெண்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு ஒரு கேப்பும் ரெண்டாவது ஃப்ரேமுக்கு ஒரு கேப் விட்டுருங்க. மூணாவது நாலாவதுக்கு வந்து கேப் வேணால், அப்போ தான் கொஞ்சம் நேச்சுரல் லுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஃப்ரேம் வந்து பிரைட்டு, ரெண்டாவது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு, மூணாவது அதை வந்து மாற்றி மாற்றி பிரைட்டு டார்க்கு பிரைட்டு டார்க்கு இந்த மாதிரி மாற்றி 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 செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு வெளிச்சம் வந்துட்டு மறுபடியும் இருட்டாகிட்டு மறுபடியும் வெளிச்சம் வந்துட்டு மறுபடியும் இருட்டாகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தண்டருக்குண்டான ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கங்க. ஸோ நான் இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதாவது அந்த சவுண்டு வர இடத்துலையே கரெக்டாக ட்ராக் பண்ணி வைங்க. அப்போ தான் அந்த வெளிச்சம் வர்றதுக்கும் அந்த சவுண்டு தண்டர் எஃபெக்ட் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் வந்து அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் கொஞ்சம் வந்து நேச்சுரலுக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அனிமேஷன் வந்து ஒரு பேசிக்காக இல்லாமல் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக லைட்டிங்கு சவுண்ட் எஃபெக்ட் இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.